வணக்கம். நான் உங்கள் நோவா ராஜ்குமார். இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ மிக முக்கிய காரணமாக இருப்பது மரங்கள் தான். ஏனென்றால் அவை நாம் உயிர் வாழ தேவையான பிராணவாயுவை தருகின்றன. அதில் சில மரங்கள் அதன் தலை முதல் வேர் வரை மனிதர்களுக்கு பயன்படக்கூடியவை. அவற்றில் முதன்மையானதும் முக்கியமானதும் அரச மரம் ஆகும். எனவேதான் அது மரங்களுக்கெல்லாம் அரசனாக அரச மரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அரச மரம் மனிதர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவுகிறது. இது மற்ற மரங்களை விட அதிக அளவு ஆக்சிஜனை வழங்குகிறது. புத்தர் ஞானம் பெற்றதாக கூறப்படும் மரம் இந்த அரச மரம்தான். நீண்ட கூரிய அழகிய இதய வடிவம் கொண்ட இலைகளை உடைய இம்மரத்திற்கு அஸ்வத்தம், திருமரம், கவலை, போதி, கணவம், சராசனம் போன்ற நிறைய பெயர்கள் உள்ளன. அரச மரம் வெளியிடும் காற்றில் பெண்களின் மாத சுழற்சி மற்றும் அதன் சம்பந்தமான சுரப்பிகள் சரியான முறையில் செயல்பட்டு சீராக இயங்குகின்றன. மேலும் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகளை சீர்படுத்துகிறது. எனவேதான் அரச மரத்தை சுற்றி வந்து அடிவைத்தை தொட்டு பார்த்தால், அரசனை நம்பி புருஷனை கைவிட்டால் என்பன போன்ற பழமொழிகள் வழக்கத்தில் உள்ளன. இது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இதன் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். அரச மரத்தில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சிலவற்றை மட்டும் இங்கு பார்க்கலாம். தோல் நோய்கள். சித்திரை வைகாசி மாதங்களில் மதிய வேளைகளில் இந்த மரத்தினடியில் இலைப்பாறினால் தோல் சம்பந்தமான நோய்கள் சரியாகின்றன. நாளமில்லா சுரப்பிகளின் சீரான இயக்கம். இந்த மரத்தினடியில் அமர்ந்து தியானம் செய்தால் நம் உடலிலுள்ள சுரப்பிகள் சீராக செயல்பட்டு உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. மூச்சு. இதனுடைய குச்சிகளை எரிக்கும்போது வரக்கூடிய புகை, மூச்சு திணறல், சோர்வு, சளி தொந்தரவு போன்ற மூச்சு சம்பந்தமான நோய்கள் மற்றும் நரம்பு தளர்ச்சியையும் சீராகிறது. விந்தணுக்களின் உற்பத்தி. இதன் பழத்தை உண்ணும்போது விந்தணு உற்பத்தியும் அதிகரிக்கின்றது. அரச மர பால். அரச மர அடியில் கீறினால் வரும் பாலை குதிக்கால் வெடிப்புகளில் தடவி வர பித்த வெடிப்பு குணமாகிறது. கருப்பை கோளாறு. அரச மரத்தின் பட்டை, வேர், விதை இவற்றை பாலில் கொதிக்க வைத்து ஆறிய பின் அதில் தேன் கலந்து சாப்பிட்டு வர ஆண்மை பெருகுவதோடு பெண்களுக்கு உண்டாகும் கருப்பை கோளாறுகளும் சீர்படுகின்றன. மேலும் இது மட்டுமல்லாமல் கண்வலி, பல் ஆரோக்கியம், பாம்புக்கடி, மாஞ்சல் காமாலை, கல்லீரல் பாதுகாப்பு, இதய ஆரோக்கியம், சர்க்கரை நோய், இரத்த சுத்திகரிப்பு போன்ற எண்ணற்ற சிகிச்சைகளுக்கும் அருமருந்தாக அமைகிறது. மனிதர்களுக்கு வாழ்வதற்கு மட்டுமல்ல பல்வேறு வகையான பறவைகள் வாழ்வதற்கும் தங்களது சந்ததியை பெருக்குவதற்கும் மிகுந்த அடைக்கலமாயிருப்பது இந்த அரச மரமே. எனவேதான் அரச மரத்தை யாரும் வெட்டக்கூடாது என்பதற்காக அதனடியில் பிள்ளையார் வைத்து பாதுகாக்கும் பழக்கத்தையும் நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள். இத்தனை பயன்களுள்ள அரச மரத்தை நட்டு வைத்து நாமும் நமது சந்ததியினரும் பயன்பெறுவோம். நன்றி. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது மனோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.